ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா எண்ணெய் குளியலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் குளியல் சித்த மருத்துவத்தில் நோய் அணுகாமலும் நோயை தீர்க்கும் இன்றியமையாத முறையாகும். பல சித்தர்கள் இதை குறிப்பிட்டிருந்தாலும் தேரையர் தன்னுடைய தைல வர்க்க கரு சுருக்கத்தில் விரிவாக விளக்கியுள்ளார். ஃபஸ்ட்டு முறை பார்த்திங்கன்னா, சூரிய உதயத்தின் முன்னே அதிகாலையின் நல்லெண்ணெய் அல்லது அவரவர் தேகிக்கேற்ற தைலம் தடவி சிறிது நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆண்கள் புதன்கிழமையில் இந்த மாதிரி வந்து பண்ணலாம், புதன் மற்றும் சனிக்கிழமையில் பண்ணலாம். பெண்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய இரண்டு நாட்களில் வாரத்துக்கு ரெண்டு முறை வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். அல்லது தைலம் தேய்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்ணில் செவியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மூணு துளி தலை பிணி போகும். கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு துளி செவி பிணி தீரும். பாதத்தில் பார்த்திங்கன்னா தேய்க்க கண் பிணி போகும். தலையில் தேய்ச்சிங்கன்னா தேய்க்க உடல் முழுவதும் நன்மை. பத்தியம், இதுக்கு பார்த்திங்கன்னா பத்தியம்னு ஒன்று இருக்குது. இதை பண்ணும்போது நம்ம என்னென்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன பண்ணணுன்றதும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அசைவம் வந்து அசைவம், மோர் சாதம், பகல் தூக்கம், வெயிலில் திரிதல், பெண் மோகம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். நெக்ஸ்ட் இதோட பயன்கள் பார்த்திங்கன்னா பித்தம் தணியும், தலைவலி நீங்கும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஐம்பொறிகள் வன்மையடையும். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா தலை, முழங்கால், கால் ஆகியவை வன்மையடையும். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா தலை முடிகள் வந்துட்டு ரொம்ப நீளமாக நல்லாவே வளரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடல் வளர்ச்சி, செறிவு, திணிவு, அழுக்கு முதலியவற்றை போகும். ஓகேங்களா. இதுதான் இந்த எண்ணெய் குளியலுக்கான முறையும் ஒரு ஸ்டெப்ஸும், அதுக்கு பத்தியம் சொல்லுவாங்க அந்த ஒரு வகையும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட பயன்களும், இந்த மூணு தான் இந்த எண்ணெய் குளியலுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. நம்ம எல்லாம் சாதாரணமாக ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒரு ஒன் ஹவர் வந்து குளிச்சுட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி குளிச்சோம்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து யூஸ் இருக்காது. ஸோ நம்மளோட உடம்புல இருக்க அந்த சூடுலாம் வந்து தனியவும் தனியாது. ஸோ அதனால் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.